1400களில் ஜப்பானில் ஒரு 100 வருஷ காலம் பழக்கமுள்ள ஒரு காலகட்டம் தான் செங்குக்காயரா. அந்த காலத்தில் ஜப்பான் நிறைய குட்டி குட்டி கிளானாக பிரிஞ்சிருந்துச்சு. கிளான்னாலே உங்களுக்கு தெரியும், அவங்களுக்குள்ளே எப்போவுமே சண்டை நடந்துகிட்டே இருந்துச்சு. செக்கீரோங்கிற ஒரு ஷினோபியோட ஸ்டோரியை தான் இந்த கேமில் நமக்கு சொல்லியிருக்காங்க. நிஞ்சாவை தான் ஜாப்பனீஸில் ஷினோபின்னு சொல்லுவாங்க. ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேமில் வர முக்கியமான சில கேரக்டர்ஸை பார்க்கலாம். இவர் தான் இஷின் அஷினா. இவர் வாளை யூஸ் பண்ணி பயங்கரமாக சண்டை போடுவார். இவருக்குன்னு தனி ஃபைட்டிங் ஸ்டைல்லாம் இருக்குது. இவர் தான் அஷினா கிளானை உருவாக்குனவர். இவன் பேர் கெனிச்சிரோ. இவன் இஷின் அஷினாவோட பேரன். இந்த கேமோட வில்லனும் இவன் தான். இதான் கூரோ. இவன் ஒரு தெய்வீக பரம்பரையை சேர்ந்தவன். இந்த பரம்பரையில் இப்போ இவன் மட்டும்தான் இருக்கான். இவனோட ரத்தம் சாகாவரத்தை கொடுக்கும். இதான் எம்மா. இவ இஷின் அஷினாவோட டாக்டர். இவ கூரோவை மற்றவங்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கும் உதவியாக இருப்பா. இதான் அவுல். இவ ஒரு மாஸ்டர் ஷினோபி. அவுல் தான் போர்க்களத்துலேருந்து குட்டி பையனாக அனாதையாக இருந்த நம்மளோட ஹீரோவை தூக்கிட்டு வந்து 20 வருஷமாக ட்ரைனிங் கொடுத்து ஒரு ஷினோபியாக மாற்றினார். இவங்க பேர் லேடி பட்டர்ஃப்ளை. இவங்களும் நம்மளோட ஹீரோக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இவங்க மேஜிக்கெல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ கதைக்குள்ளே போகலாம். செங்குக்காயரா முடிகிற காலகட்டத்தில் தான் இது நடந்துச்சு. அஷினாங்கிற ஊரை பிடிக்கிறதுக்காக இஷின் அந்த ஊரை அட்டாக் பண்ணுவான். அஷினாவோட ஜென்ரல் தமுராவை டிஃபீட் பண்ணுறதுக்கப்புறம் இஷின் அந்த ஊரை சொந்தமாக கேட்பான். போர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த போர்க்களத்தில் மாஸ்டர் ஷினோபி அவுல் ஒரு குட்டி பையனை பார்ப்பான். அவளுக்கு அந்த பையனை பிடிச்சி போனதுனால தன்னோட மகனாக அவனை அவன் தத்தெடுத்துப்பான். அப்பா அம்மா யாரும் இல்லாதனால அந்த பையனும் அவள் கூடயே போயிடுவான். அவுல் தன்னோட பையனை ஊல்ஃப்னு கூப்பிடுவான். 20 வருஷமாக அவுல் ஊல்ஃபுக்கு ஷினோபி கலைகளை கற்றுக் கொடுப்பான். கூரோங்கிற பையனை பாதுகாக்கிற பொறுப்பை தான் இப்போ அவுல் ஊல்ஃபுக்கு கொடுத்துருக்காரு. அதனால் இப்போ கூரோ தான் ஊல்ஃபோட மாஸ்டர். கூரோ ஒரு சாதாரண பையன் கிடையாது. அவன் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பழமையான தெய்வீக பரம்பரையை சேர்ந்தவன். அந்த பரம்பரையில் இப்போ கூரோ மட்டும்தான் இருக்கான். கூரோவோட ரத்தம் ரொம்ப ஸ்பெஷலானது. அது மனுஷங்களுக்கு சாகாவரத்தை கொடுக்கும். அதனால் அவனை தூக்கிட்டு போகிறதுக்கு யார் வேணாலும் வருவாங்க. அதனால தான் இப்போ அவுல் ஊல்ஃபுக்கு இவனை ப்ரொடெக்ட் பண்ணுற டாஸ்க்கை கொடுத்துருக்காரு. கூரோவை ஊல்ஃபுக்கிட்ட ஒப்படைச்சதுக்கப்புறம் அவுல் அங்கேருந்து கிளம்பிடுவார். ஆனால் அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ரூல் ஒன்று சொல்லிட்டு போவார். அது என்னதுன்னா, அப்பாவோட பேச்சு தான் ஃபஸ்ட்டு, மாஸ்டரோட ரூல்லாம் செகண்டு. இது எதுக்காக சொல்லியிருக்கான்னு நம்ம போக போக தான் தெரிஞ்சுக்கணும். அஷினா கிளானில் தான் நம்மளோட ஊல்ஃப், அவுல் அப்புறம் கூரோலாம் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இஷின் அஷினாவுக்கு வயசானதுனால அவங்களோட கிளான் ரொம்ப வீக்காக இருந்துச்சு. இஷினோட பேரன் கெனிச்சிரோ தான் இப்போ கிளானை வழி நடத்திட்டு வரான். ஆனால் அவன் இஷின் மாதிரி அவ்வளோ பவர்ஃபுல்லாம் இல்லை. எதிர்கிட்டேருந்து நம்மளோட கிளானை காப்பாற்றுறதுக்காக கூரோவோட பிளட் எடுத்து ஒரு அழியாத ஆர்மியை க்ரியேட் பண்ண தான் இவன் ஒரு பிளான் வச்சுருக்கான். ஆனால் இஷின் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டார். இஷினும் கூரோவை பாதுகாக்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்கான். அப்படி இருக்கும்போது தான் ஒரு கொள்ளையர் கூட்டம் வந்து அஷினா கிளானை அட்டாக் பண்ணோம். அவங்க ஊரையே அழிச்சிட்டு இருக்கும்போது கூரோக்கு என்னாச்சுன்னு ஊல்ஃப் தேடி போயிட்டுருப்பான். அங்கே போகிற வழியில் ஊல்ஃப் டெங்குவை மீட் பண்ணுவான். நம்ம ஊரில் கருடம் மாதிரி ஜாப்பனீஸ் மித்தாலஜியில் ஒரு பறவை மாதிரி க்ரீச்சர் தான் டெங்கு. டெங்கு ஆக்சுவலாக இஷின் தான். அது இஷின்னு யாருக்குமே தெரியாது. அவன் எதுக்காக டெங்கு மாதிரி வேஷம் போட்டிருக்கான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நம்ம ஊரில் மன்னர்கள்லாம் ஏழை மாதிரி வேஷம் போட்டு ஊருக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி இஷினும் டெங்கு மாதிரி வேஷம் போட்டிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த டெங்கு தான் நம்மளோட ஹீரோக்கு செக்கிரோன்னு பேர் வைப்பாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது ஊல்ஃப் அவுளை மீட் பண்ணுவான். அவுளுக்கு அங்கே அடிபட்டிருக்கும். அவன் இங்கே இருக்கிற ஹிடன் டெம்பிளுக்கான கீயை நம்மக்கிட்ட கொடுப்பான். கூரோ ஹிடன் டெம்பிளில் தான் இருக்கான். அதுக்கப்புறம் இந்த அட்டாக்கை நடத்தின கொள்ளையர்களோட தலைவன் ஜூசோவை நம்ம டிஃபீட் பண்ண வேண்டியது இருக்கும். அவன் கூட கொஞ்சம் அடியாள்களும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹிடன் டெம்பிள் ரீச் ஆகிற ஊல்ஃப் அங்கே மயக்க நிலையில் இருக்கிற கூரோவை மீட் பண்ணுவான். கூரோக்கு அந்த இல்யூஷனை க்ரியேட் பண்ணது ஊல்ஃபோட இன்னொரு மாஸ்டரான லேடி பட்டர்ஃப்ளை. ஊல்ஃப் கூரோவை அந்த இல்யூஷன்லேருந்து எழுப்பி விட்டதுக்கப்புறம் ஊல்ஃபுக்கும் லேடி பட்டர்ஃப்ளைக்கும் ஒரு ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட்டில் ஊல்ஃப் லேடி பட்டர்ஃப்ளையை டிஃபீட் பண்ணாலுமே ஊல்ஃபை பின்னாடியிலேருந்து யாரோ முதுகில் குத்துவாங்க. ஊல்ஃபை முதுகில் குத்துனது யாருன்னு நான் இப்போ சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்க தான் இந்த கொள்ளர் கூட்டம் சேர்ந்து இந்த அட்டாக்கை பிளான் பண்ணது. எதுக்குன்னா, அவங்களுக்கு கூரோ கிட்டேருந்து அந்த ஸ்பெஷல் பவர் தேவை, சாகாவரம். அவனோட பிளட்டை எடுத்தால் தான் சாகாவரம் கிடைக்கும். ஆனால் நார்மல் ஹியூமன் வெப்பனை வச்சு அவனை எதுவும் பண்ண முடியாது. அப்படி இல்லைன்னா அவனாக தான் அந்த வரத்தை கொடுக்கணும். கூரோவை பாதுகாக்கிறவங்களுக்கு அவனாகவே அந்த வரத்தை கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் யாரோ ஊல்ஃபை போட்டுட்டு அவனோட பொசிஷனுக்கு வந்து கூரோ கிட்டேருந்து நல்ல பேர் வாங்கி இந்த வரத்தை வாங்கலான்னு ட்ரை பண்ணியிருப்பாங்க. அவங்க யாருன்னு நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். தனக்காக உயிரை விடுற ஊல்ஃபுக்கு கூரோ சாகா வரத்தை கொடுத்துருவான்.
இதுக்கப்புறம் அவன் எவ்வளோ வாட்டி செத்தாலுமே உடனே உடனே திருப்பி உயிரோட வர முடியும். ஆனால் ஃபஸ்ட் டைம் மட்டும் உயிரோட வர்றதுக்கு 3 வருஷம் ஆகும். இந்த நேரம் இஷின் அஷினா கூரோவை சேஃபாக அவரோட அஷினா கேசலில் வச்சிருப்பாரு. ஆனால் கூரோக்கு எதிர்கிட்டேருந்து எப்போ வேணாலும் டேஞ்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இஷின் அஷினாவுக்கும் வயசாயிடுச்சு. கூரோ பிளட்டை கொடுத்து உல்ஃபை காப்பாற்றிட்டாங்க. இருந்தாலுமே 3 வருஷமாக உல்ஃப் அங்கேயே தான் அன்கான்ஷியஸாக படுத்து கிடந்தான். அந்த இடத்துல தான் எம்மா வந்து ஒரு லெட்டரை தூக்கி போடுவாள். அந்த லெட்டரில் கூரோ அஷினா கேசலில் மூன்வி டவரில் இருக்கிற விஷயத்த அவன் எழுதியிருப்பான். ஊல்ஃப் பக்கத்தில் அந்த லெட்டர் வந்து விழுந்ததுமே அவன் அவனோட மயக்க நிலையிலேருந்து எந்திரிப்பான். அதுக்கப்புறம் அவன் மூன்வி டவரில் போய் கூரோவை மீட் பண்ணுவான். எந்த வெப்பனுமே இல்லாத ஊல்ஃபுக்கு கூரோ அவனோட ஸ்வாடை கொடுப்பான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சில்வர் கிராஸ் ஃபீல்டு வழியாக எஸ்கேப் ஆகும்போது அங்கே கெனிச்சிரோ வருவான். Lord Ganesha. So the noble shinobi stands in our way. அந்த ஃபைட்டில் வூல்ஃப் கெனிச்சிரோவை டிஃபீட் பண்ணாலுமே கெனிச்சிரோக்கு வேலை செய்கிற ஒரு நைட் ஜார் ஷினோபி வந்து அவனை டைவர்ட் பண்ணும்போது கெனிச்சிரோ ஊல்ஃபோட ஒரு கையை அவன் கட் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் கெனிச்சிரோ கூரோவை தூக்கிட்டு அஷினா கேசலுக்கு போயிடுவான். கண்ணு முழிக்கிற ஊல்ஃப் ஒரு பழைய புத்த டெம்பிளில் இருப்பான். கூடவே அவனுக்கு துண்டான கைக்கு பதிலாக ஒரு ஆர்டிஃபிஷியல் கையும் கிடைக்கும். இந்த கேமில் இந்த கையை தான் ப்ராஸ்தட்டிக் லிம்ப்னு சொல்லுவாங்க. அந்த டெம்பிளில் புத்த சிலை செஞ்சுட்டே இருக்கிற ஒரு பழைய ஷினோபி தான் இந்த கையை ஊல்ஃபுக்கு கொடுத்தது. அவருக்கும் ஒரு கை இல்லை. இவ்வளோ நாளும் அவர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த மெஷின் கையை தான் இப்போது ஊல்ஃபுக்கு கொடுத்துருக்காரு. அவர் சண்டைக்கெல்லாம் இப்போ போகாததுனால அவருக்கு இந்த கை தேவைப்படாது. அவர் இப்போ சிலை தான் செஞ்சிட்ருக்காரு. திருப்பியும் கூரோவை காப்பாற்றுறதுக்காக அஷினா கேசல் நோக்கி போகிற ஊல்ஃபுக்கு நிறைய ஆர்மி ஃபோர்ஸஸ் அப்புறம் பாஸ் ஃபைட்டெல்லாம் பண்ண வேண்டியிருந்துச்சு. கேசல் ரீச் ஆனதுமே ஊல்ஃபுக்கும் கெனிச்சிரோக்கும் ஒரு ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட்டில் கெனிச்சிரோ செத்து போயிடுவான். ஆனால் அவன் திருப்பியும் உயிரோடு வருவான். எப்படின்னா அவன் ரெஜூவினேட்டிங் வாட்டர்ஸ்னு ஒரு தண்ணியை குடிச்சிருப்பான். அந்த தண்ணியும் சாகா வரத்தை கொடுக்கும். இருந்தாலுமே அவங்களோட உருவம் கொஞ்சம் பேய் மாதிரியே மாறும். மனுஷங்களோட வெப்பன்ஸ்னால கூரோவை எதுவும் பண்ண முடியாதனால அவனுக்கு கூரோ கிட்டேருந்து பிளட்டு கிடைக்கல. அதனால தான் அவன் இந்த தண்ணியாக குடிச்சிருக்கான். இந்த விஷயத்தை நம்மக்கிட்ட எம்மா தான் சொல்லுவாள். எம்மா இதே கேசலில் இஷின் அஷினாவுக்கு டாக்டராக வேலை செஞ்சிட்ருக்கா. திருப்பி உயிரோட வர கெனிச்சிரோ எதுக்கடா திருப்பியும் சண்டை போட்டு சாகணும், ஃபைனல் பாஸ் ஃபைட்டில் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் கூரோ கிட்ட பேசும்போது இவ்வளோ நாளும் இஷின் அஷினாவோட ப்ரொடெக்ஷனில் தான் அவன் இருந்ததா சொல்லுவான். இஷின் அஷினாவுக்கு தன்னோட பேரை கூரோவோட பிளட்டை எடுத்து இம்மார்டல் ஆர்மி கிரியேட் பண்ணி இந்த கிளானை ப்ரொடெக்ட் பண்ணுற ஐடியா பிடிக்கல. அப்புறமா கூரோக்கு இன்னொரு ஐடியா தோணும். அது என்னதுன்னா அவனோட பிளட்டில் இருக்கிற ஸ்பெஷல் பவரை தூக்கிட்டோம்னா யாருமே இனிமே கூரோவை தூக்கிட்டு போக வரமாட்டாங்க. ஆனால் அப்படி பண்ணால் கூரோ செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஊல்ஃப் இதுக்கு ஒத்துக்க மாட்டான். ஏன்னா அவனுக்குன்னு ஒரு அயன் கோட் இருக்குது, அதை பிரேக் பண்ண முடியாது. ஒரு வழியாக கூரோக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஊல்ஃப் ஒத்துப்பான். இதுக்கு முன்னாடி கூரோ மாதிரி ஒரு டிவைன் சைல்டு இருந்தாங்க. அவங்களும் இந்த மாதிரி அவங்களோட ஸ்பெஷல் பவரை எப்படியாவது ஜீரோ ஆக்கிறதுக்கான வழியை புக்ஸில் எழுதி வச்சுருந்தாங்க. கூரோ அந்த புக்கை லைப்ரரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து படிப்பான். அந்த டாக்குமெண்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டிவைன் ட்ராகனோட கண்ணீரை குடித்தாதான் இந்த டிவைன் சைல்டோட ஸ்பெஷல் பவர் போகும். இந்த டிவைன் ட்ராகன் இருக்கிற இடம் தான் ஃபவுண்டன் ஹெட் பேலஸ். ஆனால் அங்கே போகணுன்னா 4 விஷயங்கள் தேவை. பேலஸ் லோட்டஸ், ஷெல்டர் ஸ்டோன், ட்ரைட் எவர் பிளாசம் வுட், அப்புறம் கூரோவோட பிளட் சாம்பிள். இதில் கஷ்டமானது கூரோவோட பிளட் சாம்பிள் எடுக்கிறது தான். ஏன்னா மனுஷங்க செஞ்ச வெப்பன் கூரோவை எதுவும் பண்ணாது. கூரோக்கிட்டேருந்து பிளட்டை எடுக்கணும்னா மோட்டல் பிளட் தேவை. அதுக்காக வூல்ஃப் மவுண்ட் கோங்கோவில் இருக்கிற செம்பவ் டெம்பிளுக்கு போவான். அங்கே மெயின் ஹாலில் இருக்கிற பெல்லை யூஸ் பண்ணும்போது ஊல்ஃப் இன்னொரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகிடுவான். அங்கே 4 குரங்கு இருக்கும். அந்த 4 குரங்கையுமே கொண்டதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு ஊல்ஃப் டெலிபோர்ட் ஆவான்.
அந்த இடத்துல இருக்கிற டெம்பிளில் தான் டிவைன் சைல்ட் ஆஃப் ரெஜுவினேஷன் இருப்பாங்க. அவங்ககிட்ட தான் மோட்டல் பிளேட் இருக்குது. கூரோக்கு ஹெல்ப் பண்ணதான் அவன் இங்கே வந்து தான் சொல்லும்போது அந்த டிவைன் சைல்டு அந்த மோட்டல் பிளேடை கொடுக்கறதுக்கு ஒத்துப்பான். ஆனால் மனுஷங்க அந்த வாழை பார்த்தா செத்து போயிடுவாங்கன்னு அந்த டிவைன் சைல்டு சொல்லும். ஆனால் வூல்ஃபுக்கு தான் பிரச்சனை இல்லையே, அவன் செத்து போனாலும் திருப்பி உயிரோட வந்துடுவான். அதுக்கப்புறம் மீதி மூணு விஷயங்களை தேடி வூல்ஃப் அங்கேருந்து கிளம்புவான். ஆனால் போகிற வழியில் நிறைய பாஸ் ஃபைட்லாம் பண்ணுவான். ஃபவுண்டன் ஹெட் பேலஸ்க்கு போக தேவைப்படுற மொதல் விஷயமான ஒயிட் லோட்டஸ் சங்கன் வேலியில் இருக்கிற கார்டியன் ஏப்பை கொன்னதுக்கப்புறம் வூல்ஃபுக்கு கிடைக்கும். அப்புறம் வெட்டிங் கேவிங்கிற இடத்துல வூல்ஃபுக்கு ஷெல்டர் ஸ்டோனும் கிடைக்கும். ஃபைனலாக தேவைப்படுற விஷயம் ட்ரைட் எவர் பிளாசம் வுட். அது நம்ம அவுல் கூட சண்டை போட்டு அவனை டிஃபீட் பண்ணும்போது கிடைக்கும். எதுக்காக அவுல் கூட சண்டை போடணும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஏன்னா வூல்ஃப் காசிலுக்கு திருப்பி வரும்போது அவுல் கூரோ கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத அவன் கேட்பான். கூரோவை ப்ரொடெக்ட் பண்ணுற ஜாப் இனிமேல் அவுல் பார்த்துக்கிறதா சொல்லுவான். ஏன்னா கூரோவை பாதுகாக்கிறவங்களுக்கு அவன் சாகாவரத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் கூரோ அதுக்கு ஒத்துக்க மாட்டான். அவளுக்கு வூல்ஃப் உயிரோடு இருக்கிற விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் முன்னாடி வூல்ஃபோட முதுகில் குத்துனது யாருன்னு அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த பீஸு அவள் தான். இந்த சீனை பார்க்கும்போதும் நமக்கு அது கன்ஃபார்மாக தெரியுது. அதுக்கப்புறமா வூல்ஃபை மீட் பண்ணுற அவள் அவன் உயிரோடு இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறான். கூடவே இனிமேல் கூரோவை பார்த்துக்க வேண்டான்னு சொல்லியும் கேட்குறான். ஆனால் வூல்ஃப் அவள் சொல்கிறத கேட்க மாட்டான். அப்படி அவன் அயன் கோடையும் பிரேக் பண்ணுவான். அதுக்கப்புறம் வூல்ஃபுக்கும் அவளுக்கும் சண்டை நடக்கும். அதில் அவள் செத்து போயிடுவார். அவுள் செத்ததுமே அவங்ககிட்ட நமக்கு ட்ரைட் எவர் பிளாசம் வுட் கிடைக்கும். மோட்டல் பிளேடு யூஸ் பண்ணி கூரோவோட பிளட் சாம்பிள் எடுத்ததுமே நமக்கு ஃபவுண்டன் ஹெட் பேலஸ் போக வேண்டிய நாலு பொருட்களும் கிடச்சிரும். அதுக்கப்புறம் வெட்டிங் கேவில் இருக்கிற பல்லக்கில் ஏறி ப்ரே பண்ணும்போது ஃபவுண்டன் ஹெட் பேலஸ் இருக்கிற ஏரியாவுக்கு போய் ரீச் ஆகிடுவோம். அந்த இடத்துல டிவைன் டிராகன் கூட ஒரு பெரிய ஃபைட் நடக்கும். அதுக்கப்புறம் அதை டிஃபீட் பண்ணி அதோட கண்ணீரை எடுத்துட்டு அவன் ரிட்டர்ன் வந்துடுவான். திருப்பி கேசல் வந்து பார்க்கும்போது இஷின் அஷினா வயசாகி செத்து போயிருப்பாரு. அதனால நம்மளோட கிளான் ரொம்ப வீக்காக இருக்கும். மற்ற எனிமீஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. கூடவே கெனிச்சிரோ கூரோவையும் தூக்கிட்டு போயிருப்பான். திருப்பி நம்ம கூரோவை தேடி போகும்போது நிறைய பாஸ் ஃபைட் இருக்கும். இதில் ஒரு பெரிய டிராகன் கூட ஒரு ஃபைட் இருக்கும். இந்த டிராகன் கூட சண்டை போடுறது வேஸ்ட்டு. இதை ஈஸியாக கொல்றதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அதை யூஸ் பண்ணிங்கன்னா பாவம் அதுவே செத்து போயிடும். அதுக்கப்புறம் வூல்ஃப் ஒரு வழியாக சில்வர் கிராஸ் ஃபீல்டு வந்து ரீச் ஆகிடுவார். அங்கே தான் கெனிச்சிரோ கூரோவை வச்சிட்ருப்பான். ஆனால் கெனிச்சிரோ கையில் இன்னொரு மோட்டல் பிளேடு இருக்கும். அதை யூஸ் பண்ணி கூரோவை செம டேமேஜ் கொடுத்துருப்பான். நான் ஒரே ஒரு மோட்டல் பிளேடு தான் இருக்கதான் நினச்சேன். ஆனால் இன்னொரு பிளேடு இருக்குது போல். கெனிச்சிரோக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. எனதுன்னா கூரோவை மோட்டல் பிளேடு யூஸ் பண்ணி தான் கொல்ல முடியும். ஸோ அவனுக்கு கிடைக்காத கூரோவை வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு அவன் நினச்சிருப்பான் போல். அதனால தான் கூரோவை கொல்ல ட்ரை பண்ணியிருக்கான். இப்போது அந்த இடத்துல வூல்ஃபுக்கும் கெனிச்சிரோக்கும் செம ஃபைட் நடக்கும். எவ்வளோ ட்ரை பண்ணியும் கெனிச்சிரோவால் வூல்ஃபை டிஃபீட் பண்ண முடியாது. அதனால் அவன் என்ன பண்ணுவான்னா அவனோட மோட்டல் பிளேடை எடுத்து அவனோட கழுத்தை அறுத்து செத்து போயிடுவான். ஆக்சுவலாக கெனிச்சிரோ அவனோட உயிரை கொடுத்து அந்த டைமில் அண்டர் வேர்ல்டை ஓப்பன் பண்ணிடுவான். தன்னோட பேரனோட கடைசி ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அண்டர் வேர்ல்டிலிருந்து எங்கான இஷின் அஷினா அங்கேருந்து திருப்பி வந்துடுவார். எங்கா இருக்கிற இஷின் அஷினா வூல்ஃபுக்கு எகென்ஸ்டாக சண்டை போடுவான். அந்த பயங்கரமான ஃபைட்லேயும் வூல்ஃப் தான் ஜெயிப்பான். சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் வூல்ஃப் அந்த டிராகன் டீயர்ஸ் எடுத்துகிட்டு போய் கூரோவுக்கு குடிக்க கொடுத்துருவான். கூரோவோட ஸ்பெஷல் பவர்ஸ் எல்லாமே போயிடுச்சு. இருந்தாலுமே என்னோட கேம் பிளேயில் கூரோவை காப்பாற்ற முடியாத சிச்சுவேஷனில் இருக்கும். அதனால் கூரோ ரிக்வஸ்ட் பண்ணுறதை கேட்டு வூல்ஃப் அவனை மோட்டல் பிளேடு யூஸ் பண்ணி குத்தி கொன்னுடுவான்.
இதுக்கு மேலே யாரும் சாகா வரம் தேடி சண்டை போட மாட்டாங்க. இது என்னோட கேம் பிளேக்கு வந்த எண்டிங் தான். இந்த கேமுக்கு இன்னும் வேறு சில எண்டிங்கெல்லாம் இருக்குது. முன்னாடி இங்கே ஊல்ஃபுக்கு ஹெல்ப் பண்ண பழைய ஷினோவி மாதிரி இப்போ ஊல்ஃப் இந்த புத்தர் கோயிலில் ஒரு கையால் புத்தர் சிலை செஞ்சுட்டு உட்காந்துருப்பான். அப்போ தான் எம்மா அங்கே அந்த மிஷின் கையை எடுத்துகிட்டு வந்து அடுத்த ஷினோபி வர்றது வரைக்கும் இதை பத்திரமாக வச்சுக்கோன்னு சொல்லுவாள். அப்படின்னா இந்த டிவைன் சைல்டை காப்பாற்றுறது, ஷினோபிக்கு கை போகிறது, இதெல்லாமே ஒரு சைக்கிளாக நடக்குதோ அப்படின்னு நம்மளை யோசிக்க வச்சுட்டு கேமை முடிச்சிடுறாங்க. இந்த கேமை எனக்கு முடிக்கிறதுக்கு 8 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த கேம் விளாட்றேன். இந்த கேம் விளாடும் போது இந்த ஸ்டோரி சுத்தமாக எனக்கு தெரியாது. ஸோ இந்த கேம் ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்ற கேமர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.